இப்ப குழந்தைங்க எல்லாம் முன்னாடி உட்கறதுனால ஒரு சின்ன கதை சொல்றேன். பள்ளார் வாழ்க்கையில் நடந்த கதை சரியா? பள்ளார் கூட நாலு பேர் நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. நாலு பேருக்கும் திடீர்னு இந்த மாதிரி நல்ல வெயில் நேரம், பயங்கரமா பசி. ஆனா பசிக்குதுன்னு வள்ளாட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு பயம். ஏன்னா வள்ளா வந்து நெருப்பு மாதிரி இருப்பாரு. அப்படி பாரு, இந்த பூச்சி பாங்கல்ல அப்படின்னு அதை வள்ளார் அடிக்கடி சொல்லுவாரு. ஏங்கானம் அப்படி பாரு. அதனால போகணும்னு சொல்லிட்டு என்னடா பண்றது, அமைதி அவர் பின்னாடி கூட வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா பெருமான் வந்து அண்டாண்டங்களுக்கும் அவருடைய அறிவு. இந்த ஊரு உங்களுக்கு இந்த ஊரை பத்தி தெரியும், வள்ளாருக்கு இந்த ஊர் இல்ல, இந்த உலகம் இல்ல, இந்த சூரிய மண்டலம் இல்ல, இந்த நட்சத்திர கூட்டங்கள் தெரியுது பாத்தியா, அது எல்லாமே ஒவ்வொரு சூரியன் தான். அந்த ஒவ்வொரு சூரியன் நம்மள மாதிரி பூமியெல்லாம் இருக்குது, அங்க இருக்கிறதெல்லாம் தெரியும் பெருமானுக்கு. அதான் அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பாலும் கடந்திருக்கிறது. வள்ளுவருக்கு எவ்வளவு விஷயம் தெரியும் போது பக்கத்துல கூட வரவங்க என்ன பண்றாங்க தெரியாதா? என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் ஒரு இடத்துல உட்காருங்கிட்டாரு. பொதுவா ஒரு இடத்துல கிளம்பிட்டாருன்னா பெருமாள் நடுவில் நிக்க மாட்டாரு. என்னடா திடீர்னு நிக்க சொல்றாரு, உட்கார சொல்றாரு, இல்ல உட்காருங்கிட்டாரா ஒரு இடத்துல மரத்தடியில உட்காந்துட்டாரு. அமைதியா உட்காந்துருக்காங்களா? அப்போ வானத்தின் வழியா ஒருத்தர் போயிட்டே இருந்திருக்காரு. வெள்ளை உடை அணிஞ்சு அவர் கீழே இறங்கி வந்திருக்காரு. வானத்துல இருந்து இவங்க கண்ணு எதிரில் இறங்கி வந்திருக்காரு. வந்து கையில எவ்வளோ பெரிய லட்டு, நல்லா பசு நெய்மிட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் எல்லாம் போட்டு லட்டு செஞ்சு இந்தாங்கன்னு பெருமானத்தில் கையில் கொடுத்துருக்காங்க. பெருமான் அதை வாங்கி நாலு பேர் இதை பகிர்ந்து சாப்பிட்ருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இருக்கிற கொல பசியில் அவங்க யோசிக்கவே இல்லை, நாளாக பகிர்ந்து நாலு பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பேர் தான் மெதுவாக பெருமானத்தில் கேட்குறாங்க, சாமி இப்போ யாரு நமக்கு வந்து லட்டு கொடுத்தாங்க, அவங்க யாரு அப்படின்னு. அவர் இப்போ காசியில் இருக்காரு அப்படின்னு. வடலூர் எங்க இருக்குது, காசி எங்க இருக்கு, கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் வரையில இருக்கு. அது அவர் எத்தனை நேரத்தில் போயிருக்காரு, இவங்க லட்டு சாப்பிட்ற நேரத்தில் அவர் காசிக்கு போயிட்டாரு. அவங்க வான்வெளியில் போயிட்டுருக்கோம். நமக்கு கண்ணு முன்னாடி தெரியறவங்க மட்டும் இங்கே வாழல, நம்மள மாதிரி ரொம்ப பேர் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அது வந்து தேவனுடைய ராஜ்யம் சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் நம்ம வாழணுங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கணும். சரியா? இதில் மாமிசம் சாப்பிடாத குழந்தைங்க யார் இருக்கீங்க? யாருமே இல்லை. உங்களுக்கு மாமிசம் தான் தெரியாது. நான்வெஜ் கறி மீன் கவுச்சி இது சாப்பிடாதவங்க யார் இருக்கீங்க? சாப்பிடாதவங்க மட்டும் கை என்ன பண்றாங்க, இட்லி செஞ்சாங்கன்னா ஏ இட்லி சாப்பிடாவான்னு கூப்பிடுவாங்க, இடியாப்பம் செஞ்சா ஏ இன்னைக்கு இடியாப்பம் வாங்க, கறி இன்னைக்கு கறி கொள்ள முடியும் அப்படின்னு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன வரும்? ஆர்வம் கூடும். ஒரு உயிரை கொண்டு இன்னொரு உயிருக்கு உணவா கொடுக்கறது நல்ல விஷயம் கிடையாது. சரியா? ஒரு அம்மா இருக்காங்க, அதுக்கு அந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்றது எதுவுமே கிடைக்கல, ரொம்ப பசியா இருக்குன்னா அந்த அம்மா ஒரு பிள்ளைய கொண்டு 3 பிள்ளைக்கு சாப்பாடை கொடுக்குமா? எந்த தாயாவது இது ஒத்துக்கணுமா? ஒத்துக்கணுமா சொல்லு. கடவுளுக்கு எல்லாமே பிள்ளைங்க, ஒரு பிள்ளைய கொண்டு இன்னொரு பிள்ளை சாப்பிட்றத கடவுள் ஒத்துக்குவாரா? அந்த தாய் ஒத்துக்கணுமா சொல்லு? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதனால இனிமேல் தயவு செஞ்சு நான்வெஜ்ஜாக சாப்பிடாதீங்க. இன்னைக்கு என்ன சொல்லுங்க, கறின்னு சொல்லுங்களா என்ன சொல்லுங்க? கறி நமக்கு தான் கறி இருக்குது, ரொம்ப பசிக்கிட்டு தான் வெட்டி சாப்பிட்றோமா? இல்லை இல்லை, இது சாப்பிட்றது என்னுடைய சொந்த விஷயம், இதில் நீங்கள் என்ன தலையிடுறீங்க அப்படின்னு சில பேர் ரொம்ப புத்திசாலி படித்த மேதாவிங்க சில பேர் கேட்பானுங்க. இது என் சொந்த விஷயங்க சாப்பிட்றது. ஓ சொந்த விஷயம்னா உன் சுண்டு விரலை கட் பண்ணி சூப் பண்ணி சாப்பிடு, அதான் உன் சொந்த விஷயம். இன்னொரு உயிரை ஒன்று சாப்பிட்றது உன் சொந்த விஷயம் எப்படி ஆகும்? அந்த இந்த மரம் இந்த செடி கொடி இதுக்கு தான் உசு இருக்குது, இதுவும் வளருது, இதையும் தானே நீங்கள் சாப்பிட்றீங்க. அதுக்கு உசு இருக்குது,
ஆனா ஒரு கொப்பை எடுத்து வச்சா கீழே வச்சா அது பின்னி வந்துடும். இந்த மரத்துல இருந்து இளநீ கீழே வந்தா அது ஒரு மரமா வந்துடும். அது மாதிரி ஆட்டோட காலை புடுங்கி நட்டு வச்சா இன்னொரு ஆடு வருமா? வராது. அதனாலதான் அதை கொள்ளக்கூடாதுன்னு சொல்றோம். ரெண்டுக்கும் உசுர் இருந்தாலும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்குல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உசுருக்கு வந்து புலன்கள் இருக்குது. புலன்கள்னா வழி அறிவு, வழி அறிவும் கருவி இருக்குது. சரியா? காது கேக்குது, கண்ணு பாக்குது, அதுக்கெல்லாம் இதுக்கு அந்த மாதிரி புலன்கள் கிடையாது. உயரமா இருக்காங்கல்ல அவங்களாகட்டும், ஜப்பான்ல மஞ்சள்ல நிறமா குட்டையா இருக்காங்கல்ல அவங்களாகட்டும், யார வேணாலும் நீங்க எடுத்துக்கிடுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க இல்லையா, அவங்களாகட்டும் அவங்களுடைய உடம்புல இருக்க திசுவை எடுத்து வெளியே எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா எல்லா உலக எல்லா நாட்டுல இருக்க மனிதனும் ஒண்ணுதான். இப்ப ஒரு நாய் இருக்கு, அது உடம்புல இருக்க திசை எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா மனிதன் என்பவனு வயரப்பா இருந்தாலும், புள்ளப்பா இருந்தாலும், கற்பா இருந்தாலும், சிறப்பா இருந்தாலும், மஞ்சளா இருந்தாலும், என்ன மொழி பேசினாலும், என்ன உணவு சாப்பிட்டாலும், எங்க வாழ்ந்திருந்தாலும் சரி, மனிதன் என்பவன் ஒன்றுதான். இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, உயிரினம் முதுமையின உளம்பட போக்குகள் எல்லாம் உயிர். இது வந்து நம்ம வந்து அறிவியல் பூர்வமா பார்க்கணும். ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதன் வந்து வேறுபடல, எல்லா மனிதனும் ஒண்ணுதான் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இதே போல எல்லா உயிரையும் பார்க்க சொல்றாரு யாரு? திருவெற்பதாச வள்ளுவர் ராமலிங்க சுவாமிகள் சொல்லுவாங்க. அவர்லாம் உங்க வயசுலயே முருக பெருமான நேர்ல தரிசிச்சு சரியா? அவரு ஸ்கூல்ல போய் அவருக்கு என்ன ஓதாமல் ஒரு நாளுக்கு இருக்க வேண்டாம், ஒரு வரையும் கொண்டாங்க சொல்ல வேண்டாம்னு வருதுல்ல, அதை வந்து வாத்திய சொல்ல வந்தார். இவருக்கு மட்டும் அமைதியை உட்காந்துருக்கேன், ஒன்றுமே சொல்லணும். இந்த மாதிரி சிந்தையில தான் ஸ்கூல் நடக்கும். ஒரு மூட்டை நெல் இருக்குல்ல, முதுகை கொடுத்துருவோம், அதான் ஃபீஸ். இந்த ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. இந்த முதுகை கொடுத்தா ஒரு வருஷம் இந்த மாதிரி வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாத்திய சொல்ல சொல்ல இவர் வந்து அமைதியா உட்காந்துருந்தாராம், எதுவுமே சொல்லலையா. வாத்தியார் கேட்டாரா, நீ இன்னும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது, நீ மட்டும் எதுக்கு சொல்லாம இருக்கு? இல்ல வேணாம் சொல்றேன், வேணும் வேணும்னு சொல்லி நீ ஒரு பாட்டு எழுதிடுவோம் அப்போ கிண்டதா சொல்லிட்டாரா வாத்தியார். அப்புறமா வள்ளுவர் பெருமாள் நிஜமாவே எழுதினாரு. அது என்ன பாட்டு தெரியுமா? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்கம் உறவு வேண்டும். இங்க கூட அந்த பாட்டு எழுந்துச்சு இருக்குல்ல, இருக்கா? பொறுமையுடன் நினைந்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். இந்த ரெண்டாவது வரி இருக்கு பாத்தியா, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். இது எதுனா இறைவன்கிறது ஒண்ணுதான். இது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இறை பரம்பொருள்து ஒன்றுதான். அது ஒவ்வொரு ஞானிகளும் அவங்க அவங்க போய் அனுபவத்துல போய் பார்த்தாங்க பாத்தீங்களா, உள்ளார்ந்த அனுபவத்துல அகநிலை அனுபவத்துல போய் பாக்குற போது அந்த இறை பரம்பொருள் அந்த ஒன்றாகிய பரம்பொருள் தான் பாக்குறாங்க. ஆனா வெளியே வந்து சொல்றப்ப என்ன சொன்னாங்க? சைவ பெரியவர்கள் சைவத்தையும், வைணவ பெரியவர்கள் வைணவத்துல இருக்க தெய்வத்தையும், அங்க கிறிஸ்தவர்கள் அந்த அங்க இருக்க அந்த இயேசுநாத் இப்படித்தானே சொல்றாங்க. அதுதான் இவ வள்ளுப்பெருமான் திட்டாரு. உள்ளொன்று வைத்து உள்ள இருக்கிறது என்ன, எல்லா எங்குமாய் நிறுத்தி இருக்கின்ற அந்த பரம்பொருள் அருட்பெருஞ்சோதி மட்டும்தான் இருக்குது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். புறத்துல வேறதா பேசுறாங்க, வெளியில வந்து அவங்களுக்கு அவங்க எந்த நெறியில நிக்கிறாங்களோ அதை பேசுறாங்க. அவர்களுடைய உறவு களவாமை வேண்டும்ங்கிறார். இந்த இடத்துல வந்து பொய் பேசுறவங்களை பத்தி அவர் சொல்லல வள்ளுவர். ஒரு ஜாதி மதம் சமயம் எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா இங்க இங்கேதான் தப்பு ஸ்டார்ட் ஆகுது. இறைவனை வந்து எல்லாருமே உணர்ந்தாலும் கூட, அகநிலை அனுபவம் பெற்றிருந்தாலும் கூட, வெளியில வந்து சொல்ற போது அவங்க அவங்க நிக்கிற நெறி பிரகாரம் அந்த இறைவனை வந்து சிறுமைப்படுத்துறாங்க. அந்த இறைவனுடைய பெருமையை பேசாம அவங்க நெறி பிரகாரம் இறைவனை சிறுமைப்படுத்தி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற அவர்களிடத்திலே உறவு கலவாமை வேண்டும், அப்பதான் சுத்த சன்மார்க்கத்துக்கு வர முடியும், சன்மார்க்கமா இருக்க முடியுங்கிறத வள்ளுவர் இந்த பாட்டுல சொல்றாரு. இது மாதிரி வள்ளுவர் 6000 பாட்டை எழுதியிருக்காரு. நீங்க ஒரு பாட்டு கத்துக்கோங்க போகணும் ரைடியா. இன்னொரு நாள் வந்து இங்க வந்து ஒரே ஒரு பாட்டு கத்துக்கோங்க சரியா? முடிஞ்ச வரைக்கும் அந்த கறியை சாப்பிடாது. அது இந்த சுடுகாடு இருக்குல்ல அங்க போய் என்ன பண்ணுவாங்க, பணத்தை எரிப்பாங்க.
போலீஸ் இப்ப ஒரு டீ கப் இருக்குது, அதுல ஒரு ஈ செத்து போச்சுன்னா யாரா சாப்பிடுவோமா? ஆனா ஒரு பிரியாணியில கோழியே செத்து போய் கிடக்கு, ஏன் சாப்பிடுங்க? சாப்பிடுறீங்களா இல்லையா? ஒரு ஆடு செத்து போய் கிடக்கு பிரியாணியில, அதை சாப்பிடுறீங்க? ஈ செத்து கிடந்தாலே சாப்பிடாத நீங்க ஒரு ஆடு செத்து கிடந்தா ஏன் சாப்பிடுறீங்கன்னு வள்ளார் கேக்குறாரு. சரியா? சுடுகாட்டுல புணத்தை தான் எரிப்பாங்க. நம்ம வயிறு சுடுகாடா அந்த புணத்தை வச்சு எரிக்கிறதுக்கு? சொல்லுங்க. நம்ம வயிறு வந்து ஏதோ, இப்ப நம்ம வீடுகள்லயே அம்மா அப்பா அந்த மாதிரி நெருங்கி உறவினர்களே இறந்தா கூட எப்ப எடுக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு நாளைக்கு மேல யாரும் வச்சுக்க முடியுமா புணத்தை? உடனே தூக்குங்க தூக்குங்கிறாங்க. ஆனா எங்கேயோ செத்த புணத்தை அவன் ஃப்ரிட்ஜில் 6 மாசம் வச்சிருக்கான், அதான் உங்க வீட்டுக்கு கறியா வருது. கறி உங்க வீட்டுக்கு கடையில தொங்க விட்டுருக்கானே, அதுல பலது 6 மாசத்துக்கு முன்னாடி அறுத்தது, ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டாடுறாங்க. எங்கேயோ செத்த ஒரு பணத்தை, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி செத்த பணத்தை, கை கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச காசை போட்டு வாங்கி வீட்டுக்கு கொண்டாந்து அதை சமைச்சு சாப்பிட்றது எந்த விதத்துல நியாயம்? சரியா? நம்ம உடம்பு சுடுகாடு கிடையாது. சரியா? இது வந்து உங்களுக்கு உடனே செய்ய முடியாது, கஷ்டம். ஆனால் இதை செய்யக்கூடாங்கிறத மனசில் ஆழமாக வச்சுக்கணும். இது தவறு, இதை நம்ம செய்ய கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி வந்து ஒரு போராட்டத்தில் இறங்கினார். அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் அவருடைய முதல் போராட்டம். ஏன் நான் காந்தியை பற்றி சொல்கிறேன்னா, அவர் அவர் மகாத்மா காந்தி ஆனது காரணமே என்னென்னா, சின்ன வயசுலேருந்து அவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் அவர் உடனே உடனே செய்யறதை நிப்பாட்டிக்கிட்டே வந்தார். எனக்கு அதனால தான் அவரை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து ஒரு இது தவறுன்னா உடனே செய்யறதை நிப்பாட்டிக்கிடுவார், அதனால தான் அவர் மகாத்மா ஆனார். தென்னாப்பிரிக்காவில் போலீஸ்காரன் வந்து அவர் வந்து எந்திரிக்க சொல்கிறான். அவர் வந்து சத்தியாகிரகம் போராட்டத்தில் நடு ரோட்டில் உட்காந்துருக்கார், எந்திரிங்கிறான். எந்திரிக்க முடியாது என்னால் அப்படிங்கிறது. அவன் என்ன பண்ணிட்டான், இங்கிலீஷ் அங்கேயும் இதே இங்கிலீஷ்காரன் தான், பிரிட்டிஷ்காரன் அங்கவே அநியாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் அங்கதான் வரி, அந்த ரோட்ல நடக்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம்ல நடந்து போறதுக்கே ஒரு டோக்கனை போட்டுட்டான், வரி போட்டுட்டான். அது வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம், இந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டோக்கன், அந்த டோக்கன் எல்லாம் எல்லாரோட டோக்கனை கொண்டாந்து ஒரு இடத்துல கூட்டி எரிச்சுட்டு அமைதியை உட்காருக்கடா எல்லாரும். அவன் போலீஸ்காரன் 7 அடி குதிரை அது மேல உட்காந்துருக்கான், அவனும் உயரமான ஆள், அதனால கையில 10 அடி கம்பு வச்சுட்டு எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டான். காந்தி மட்டும் தான் உட்கார்ந்துருக்காரு. நீ என்ன வேணாலும் பண்ணு, என்னை கொல்லணுமா கொள்ளு, நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அவன் அடின்னு அடிக்கிறான், காந்தியோட மண்டை உடஞ்சு ரத்தம் வருது, அந்த கம்பும் உடஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து அந்த குதிரை, அந்த குதிரையிட்ட காந்தியை மிதிக்க சொல்றான். குதிரை காந்தியை மிதிக்க மாட்டேன்ருச்சு. நல்லா கவனி, அவன் அடி நடிச்சு கம்பு உடஞ்சி போயிடுச்சு. அப்புறமா என்ன பண்ணுறான், குதிரைகிட்ட சொன்னான். குதிரை என்ன பண்ணிச்சு, மிதிக்க மாட்டேன். அது இராணுவ குதிரையா, சொன்னால் சொன்ன உடனே செய்யுமா. அந்த குதிரை அவன் எவ்வளவோ சொல்லியும் அந்த குதிரை கேட்கவே இல்லை. அதை பார்த்த பிறகுதான் சுத்தியில் இருந்தாங்க இல்லையா மக்கள், அதில் தமிழர்கள் அதிக பேர் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு வீரம் வருது. ஒரு குதிரை கூட காந்தியை மிதிக்க மாட்டேன்னு சொல்ற போது இவன் எவ்வளவு அடி அடிச்சதை நம்ம எல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா வருதோ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு எல்லாம் பக்கத்துல வந்துட்டாங்க. ஏய் எல்லாம் உட்காருக்கடா, அவ்வளவு நேரம் அவன் அடிச்சது பயந்து ஓடுறவங்க காந்தி எந்திரிக்காத பார்த்து குதிரை மிதிக்க மாட்டேன் சொல்லணும்னு எல்லாருக்கும் ஒரு வேகம் வருது. ஒரு குதிரைக்கு கூட காந்தியை மிதிக்க கூடாதுன்னு தெரியுது. உனக்கு தெரியலையாடா, நீ போய் அடிச்சிட்டு இருக்கவர போடா திருப்பி அப்படின்னு தைரியமா பேசுறாங்க. அந்த போலீஸ்காரனுக்கு பயம் வந்துருச்சு. நம்மளை பார்த்தா பயந்து ஓடுறவங்க எதிர நின்று நம்மளை பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் திரும்பி போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணிச்சு, மக்கள்லாம் ஒன்று சேர்றாங்க, இதுக்கு மேலே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தையே திரும்ப வாங்கினாங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சின்ன வயசுலேயே ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சு அதை மாத்திக்கிறவங்க தான் பெரிய ஆளாக வர முடியும். சரியா? இதோட நான் பேச்சை நிப்பாட்டிக்கலான்னு நினைக்கிறேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு நன்றி. ஜெயப்பிரகாசம் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி கரிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தேவ.